ஸோ கைஸ், இப்போ இருக்கிற கொரோனா பிரச்சனை ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால கவர்மெண்ட் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை கட்டுப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொரோனா நிதியுதவியாக நிறைய செலிபிரிட்டிஸும் சரி பிஸ்னஸ்மேன்ஸும் சரி தங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபண்ட் ஒதுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய நடிகர்கள் பார்த்தோம்னா ஃபண்ட் கலெக்ட் பண்ணி சிஎம் கிட்ட டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. அதில் தல அஜித் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், சூர்யா அவர்கள், கார்த்தி அவர்கள், அடுத்ததாக சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்லி எல்லாருமே இந்த மாதிரி ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாரும் கொடுத்துட்டாங்க, இன்னும் ஒருத்தர் மட்டும் ஏன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் பார்த்தோம்னா சோசியல் மீடியாவில் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. அது நம்ம தளபதி பற்றி தான். ஸோ தளபதி விஜய் அவர்கள் மட்டும் எதுக்காக இன்னும் கொரோனா நிதி எதுங்கிறது எதுவுமே கொடுக்கல அப்படின்னு இங்கே எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது தளபதி வந்து சிஎம் டேரெக்டாகவே மீட் பண்ணி இவ்வளோ கூடி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறதா எதிர்பார்க்குறாங்களே தவிர தளபதி அதெல்லாம் கொடுக்காமே மக்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிறது இங்கே யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம தளபதியும் சரி, தளபதி மக்களுக்கத்தில் இருக்கிற ஃபேன்ஸும் சரி, எல்லாருமே மக்களுக்கு தேவையான உதவிகளை டெய்லியுமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதை சோசியல் மீடியாவில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் நம்ம தளபதி இன்னொரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இது வந்து கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ மயிலாடுதுறையில் ஆல்ரெடி பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எல்லாமே நம்ம தளபதி அனுப்பி வச்சிருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இப்போ அதே ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தோம்னா தளபதி மக்கள் இயக்கம் சார்பாக ஆம்புலன்ஸ் சர்வீஸ்க்காக ரெண்டு கார்கள் பார்த்தோம்னா வழங்கப்பட்டிருக்கு. மக்கள் சேவை வாகனம் அப்படிங்கிற நேமில் பார்த்தோம்னா இந்த ரெண்டு கார்கள் வந்து அங்கே வழங்கப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிற இந்த கோவிட் சுச்சுவேஷன் காரணமாக நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா ஆம்புலன்ஸ் பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்கதா செய்யுது. அதே சமயம் ஆக்சிஜன் பற்றாக்குறையும் இருக்கதா செய்யுது. ஆல்ரெடி தளபதி ஃபேன்ஸ் பார்த்தோம்னா நிறைய இடங்களில் ஆக்சிஜன் சிலிண்டருங்கிறத கொடுத்துருந்தாங்க. இப்போ ஆம்புலன்ஸ் சர்வீஸும் வந்து இந்த அளவுக்கு பற்றாக்குறையாக இருக்கிறதுனால தளபதி மக்கள் இயக்கம் சார்பாக பார்த்தோம்னா மயிலாடுதுறை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரெண்டு கார்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தோம்னா அந்த கார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தளபதி ஃபேன்ஸும் பார்த்தோம்னா கூட்டிகிட்டு வரக்கும் அந்த கார்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது நம்ம தளபதி நினைக்கும் போது எல்லா தளபதி ஃபேன்ஸ்க்கும் ரொம்பவே பெருமையாக இருக்குன்னு தான் சொல்லணும். பட் இன்னும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, தளபதி விஜயர்கள் வந்து பணமாக இன்னும் எதுவுமே கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறத கேட்குறாங்க. லாஸ்ட் இயரில் கூட நம்ம தளபதி கொரோனா உதவியாக 1.5 to 1.25 crore வரைக்கும் கொடுத்துருந்தார். அதுவும் டேரெக்டாக ஒரு இடத்துல கொடுத்தா போய் சேராது அப்படின்ற காரணத்துக்காக நம்ம தளபதி ஸ்டேட் வரையே பிரித்து கொடுத்துருந்தார். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி ஸ்டேட் வரையே தான் பிரித்து கொடுத்துருந்தார். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற தளபதி மக்களுக்கும் சார்பாக அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு மட்டுமே 50 lakh rupees வந்து ஒதுக்கியிருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். பெப்சி தொழிலாளர் சங்கத்துக்கும் பார்த்தோம்னா தளபதி ஃபண்ட் ஒதுக்கியிருந்தார் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். லாஸ்ட் இயரில் கொரோனா உதவியை மட்டுமே தளபதி அவர்கள் வந்து 2 crore மேலே செலவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத உண்மை. ஸோ இந்த டைமும் பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிளான் பண்ணி ஏதாவது பண்ணுவார். அதுவும் இந்த மாதிரி நம்ம தளபதி பெரிய ஹெல்ப் பண்ணும்போது இன்கம் டேக்ஸ் ரைடுங்கிறது கண்டிப்பாக வரதான் செய்யுது. அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம தளபதி சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு பிளான் பண்ணி தான் ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். கொரோனா நிதி இது கூட இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லி நிறைய பேருக்கு தோணல. பட் நம்ம தளபதிக்கு எப்படி எந்த சைடு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதே தெரியாது. அதுக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கண்டிப்பாக தளபதி ஹெல்ப் பண்ணுவார், அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. அது கூடி சீக்கிரமாக நடக்கதா போகுது, அதை நம்ம பார்க்கதா போகிறோம். ஸோ வெயிட் பண்ணலாம். இப்பவும் கூட தளபதி மக்களுக்கும் சார்பாக மக்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே தளபதி பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிறத யாராலையும் மறக்க முடியாது. அதுக்குள்ள வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம டெய்லியுமே சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி எஸ் தளபதி ஃபேனா நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணிருங்க. இன்னும் தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்காக.